ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை ரூபாய் 5060 விற்பதன் மூலம் 10% லாபம் கிடைக்கிறது. எவ்வளோ? 5060 ரூபாய்க்கு விற்கிறப்போ 10% லாபம் கிடைக்கிறது. அதற்கு பதிலாக 4370 விற்பதன் மூலம் கிடைப்பது என்ன? இதுதான் சம். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. 5060 ரூபாய்க்கு விற்கிறப்போ 10% லாபம்னா 110%. ஒரிஜினல் அமௌண்ட்டு 100%, கரெக்டாக 10% லாபமும் கிடச்சிருக்குன்னா 110%. சிம்பிள், அவ்வளோதானே. 110%, சிம்பிள் முடிஞ்சா, எந்த டவுட்டும் இல்லையா. இப்போது இதில் இருந்து நாம் 10% மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள், 110% இவ்வளவுனா இதிலிருந்து 10% 5% நாம் ஈஸியாக தனியாக ஃபைன் பண்ணிக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதிலிருந்து அல்லது 1% எவ்வளோ அப்படின்னு கூட ஃபைன் பண்ணுவோம். சரியா? இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் அவுட்டு, ஒரு சைஃபர் அவுட்டு. மீதி என்ன இருக்குது? 506/11 அப்படின்னு இருக்குது. 11 4/11 ரைட்டா? 4/11 அப்போ இங்கே 4 போடலாமா? 50 அடிச்சுட்டு மீதி என்ன இருக்குது? 50 × 44 போச்சுன்னா 6 இருக்குது. இந்த 6 அடி கொடுத்தா 6/11 = 66. அப்போது 1% அப்படிங்கிறது நமக்கு 46 ரூபா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். 1%ங்கிறது 46. இப்போது 4370ங்கிறது இந்த 46 அடி கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறதா ஃபைன் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிள், அடி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 95% அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா 95% அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது அஞ்சு, இங்கே 95, இங்கே 5% நமக்கு வந்து ரிவர்ஸில் போகும். 5% 95னா 5% நட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? 100% இருக்கக்கூடிய நார்மல் அமௌண்ட்டை விட இது கம்மியாக இருக்குது அப்படின்றத அடிப்படையாக வச்சு 95னால 5% நட்டத்தில் தான் இருக்குது. 4370ங்கிறது 5% நட்டமான அமௌண்ட்டு, 5060 10% லாபமான அமௌண்ட், வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலுமே கேளுங்க. சரியா? இதோட அடுத்த சம் வந்து அடுத்த மாடல். இந்த அடுத்த மாடலை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.